ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பைக். எலக்ட்ரானிக் பைக் பற்றி நான் இந்த வீடியோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2018 மற்றும் 19 ஆண்டுகளில் கம்பேர் பண்ணும்போது மக்கள் வந்து அதிகமாக இந்த எலக்ட்ரானிக் பைக்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து ஃபியூயல் சார்ஜ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து எலக்ட்ரானிக் பைக்கு மேலே தான் ஆர்வம் அதிகமாக வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானிக் பைக் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இல்லை. 6 மந்த் ஒன்று தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் பைக்கை. பட் பெட்ரோல் பைக் பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ் கோட்டையும் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ரீசெண்டாக ஃபேமஸான ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டி ஷோரூம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஷோரூமுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஷோரூமோட ஓவர் வியூ ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் டேரக்டாக ஷோரூமில் விசிட் பண்ணிவிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் எங்களோட ஓன் ரிவ்யூ நாங்கள் சொல்ல போகிறோம். எங்கள் வீட்டை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஓகே, எங்கள் வீடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். வண்டியோட ப்ரைஸ் அந்த ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் விக்னேஷ். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கௌரா எலக்ட்ரிக் பைக். கௌரா பார்த்தீங்கன்னா 2011 இருக்குது. கௌரா இருக்குது. அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல தரமானதாகவும் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பிராண்டு. ஸோ இது வந்து மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கம்பெனி. அதனால் பார்த்திங்கன்னா எந்த சர்வீஸாக இருந்தாலும் எந்த ஸ்பெக்காக இருந்தாலும் ப்ராடக்டோட ஸ்பேர்ஸாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு எளிதாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கௌரவை சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸும் சேல்ஸ் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே தமிழ்நாடு அளவராக தமிழ்நாடு ஃபுல்லாமே இவங்களோட பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேயும் வந்து நம்ம டீலர்ஷிப் எடுத்துகிட்ருக்காங்க. மக்களுக்கிடையே வந்து இந்த ஹயக்ரிவா ஷோரூம் ஐ மீன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட வரவேற்பு எப்படி இருக்குது, அது ஃபுல்லாக சொல்கிறீங்களா? இப்போ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் 2020 ஆகஸ்ட்டில் தான் வந்து ஓப்பன் பண்ணோம். ஓகே சார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த் நம்ம கடந்துட்டோம். ஓகே சார். இப்போது 7 மந்த் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த அளவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா 7 மாதமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 150 வெஹிக்கிள் பக்கம் நம்ம சேல் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் அதிகம். கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் ஊற்றணும், ஆயில் ஊற்றணும், சர்வீஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயும் சர்வீஸ் இருக்குது, பட் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஆமாம், ரொம்ப கம்மி. ஸோ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன் ஃபியூச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் நிறையா வந்துட்டு இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஃபியூச்சர்ஸ் நிறையா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். நல்லா சேவிங். இன்சூரன்ஸ் எதுக்கு போகிறோங்கிறது இல்லை, லைசன்ஸ் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் to 60 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம். பட் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேட்டரியை வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 யூனிட் தான் செலவாகும். ஸோ அந்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா ரேஞ்சு தான் வரும். ஸோ அந்த 6 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து
80 90 km வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணலாம். நம்ம ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னடத்தில் தாராளம் டு பல்லற ரோட்டில் கால்நடை மருத்துவமனைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஷோரூமோட ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வண்டியோட டீடைல்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். மூணு வேரியண்ட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம், ஓகே, ஒரு சீட் அன்லாக் பண்ணலாம், ஓகே சார், ஹேண்ட்லாக், மூணுமே வந்து ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க, ஓகே சார். ரெண்டாவது பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு எல்லா ஒரு எல்லா மாயிண்ட்லேயும் எல்லாமே டிஸ்பிளே பார்த்துக்கலாம், டிஸ்பிளே எல்லாமே பார்த்துக்கலாம். சூப்பர் சார். உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து ரைட் பண்ண எவ்வளோ குறையுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டலாக இன்னும் அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ ஏன்னா இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குதுங்களா, ஆமாம், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீரோன்னு சிம்பிள் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இது ஒரு லோடு முன்னாடி வச்சிருக்கீங்க, ஸோ நீங்கள் இறங்கி தள்ளிட்டு இருக்க வேண்டியதில்லை. ரிவர்ஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காரில் ரிவர்ஸ் எவ்வளோ சவுசாக காரில் ரிவர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த மாதிரி இதில் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சுவிட்ச் கண்ட்ரோல் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதில் டிம்மு பிரைட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேரியண்ட்டு, ஓகே சார், இண்டிகேட்டர் ஹாரன், ஓகே. ஸோ இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொபைல் சார்ஜிங் போட்டுக்கலாம், யூஎஸ்பி கேபிள் மொபைல் சார்ஜிங் போட்டுக்கலாம் உங்களுக்கு, ஓகே. இப்போ எல்லா பைக்லையும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் செட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீடில் வச்சு க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்பீடில் சேம் ஸ்பீடில் உங்களுக்கு வண்டி ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அகைன் எக்ஸலேட்டர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா மெயின் சர்க்யூட் இங்கே தான் இருக்குது. இப்போ இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து வண்டி சடன் ஆயிரும், ஓ வண்டி ஆஃப் ஆயிரும், நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ இது ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சீட் அன்லாக் லாக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி யாரும் எடுக்க முடியாது. ஆமாங்க, சூப்பர் சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆமாங்க சார், பைக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ வண்டியோட ப்ரைஸ், நீங்கள் மூணு செக்மெண்ட்ஸ் இருக்கீங்க சார், மூணு செக்மெண்ட் ப்ரைஸ்க்கும் ஒரே ப்ரைஸா இல்லை ப்ரைஸ் வந்து வேரியஸ் ஆகுமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து இருக்குது, 50,000 இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே, கிலோமீட்டர் மைலேஜ் எப்போ ஓட்டுறவங்க 100 எப்போ ஓட்டுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பேட்டரி வேரியன்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம அதுக்கு தகுந்த பேட்டரி வேரியண்ட்டும் பார்த்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். அவங்க எல்லோரும் யூஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சுன்னா கரெக்டாக நம்ம பேட்டரி இது பண்ணி கொடுத்துக்கலாம். ஆமாங்க, ஆமாங்க, ஓகே சார். ப்ரைஸ் வேரியண்ட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் வருமா இல்லை பேட்டரி பொறுத்து? பேட்டரி பொறுத்து, ஒவ்வொரு பேட்டரியை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் மாறும். ஆமாம், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் லெட் பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா இப்போ லோ பட்ஜெட் நம்ம கவர்னர் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது, 50,000 இருக்குது. ஓகே, பேட்டரி வேறு பேட்டரியோட வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு 90,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குங்க. ஓ ஓகே சார். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்னென்ன மாடல் வண்டி அவைலபிளாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓட்டி பார்த்துட்டு எங்கள் ரிவ்யூ நாங்கள் சொல்கிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல, ஏதோ சைக்கிளில் போன மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, காற்றுல போகிற மாதிரி இருக்குது, வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹாரன் சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்டன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பர்சனலாகவே. நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துருக்கோம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து வண்டி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸோ லேடிஸ் வந்து வண்டி சூப்பராக ஹேண்டில் பண்ணி ஓட்டலாம். நான் லேடிஸ் நான் விஷயத்த சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் சைல்டு யார் வேணால் அந்த வண்டி ஓட்டலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வயசு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கைஸ் சொல்லி ஆகணும் இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக, இந்த ப்ரைஸுக்கு இந்த பில்ட் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஓட்டிட்டு போனது ஃபுல்லாமே கரட முரடான பாதைகளை தான் வண்டி நான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர்லையும், ஒவ்வொரு எப்படி சொல்கிற ஒரு மினிட்ல விட்டு வண்டி எடுக்கும்போதாகட்டும் அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி இதாகுது. இனிஷியல் பிக்கப் வண்டி ரொம்பவே சூப்பராக இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இனிஷியல் பிக்கப் லைட்டாக எக்ஸிலேட்டர் கொடுத்தாவே இதுக்கு தேவையான அளவு ஸ்பீட் போகுது. இந்த வண்டியோட ஓவர் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் வண்டி இருக்காங்க. பட் இனிஷியல் பிக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த பைக்கோட ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இருக்கிற எல்லா வண்டி கம்பேர் பண்ணும்போது வண்டியோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வண்டி வந்து ஓட்டி பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஓட்டி பார்த்ததில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதை கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன், பிகாஸ் வண்டி இஸ் ஒர்த் ஃபார் மணி. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன், இந்த பைக்கை அண்ட் ஷோரூமையும். வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம 1000 வாட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.